ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் திங்கக்கிழமை போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கோட ரெண்டு விதமான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து பாட் சிக்கன் ட்ரம்ஸ்டிக், மஞ்சட்டி சிக்கன். இதுக்கு கோழியோட காலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா டீப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சிக்கனோட வாடை வராது. இது கூட நறுக்கி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 4-5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்ல காரம் இருக்கும்னு பயப்படாதீங்க. நம்ம பொரிச்சதுக்கப்புறம் பாதி அளவுக்கு தான் காரம் வந்து தெரியும். இது கூட கொஞ்சம் ஒரு முழு லெமனோட ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கடலை மாவு வந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி வரும் பாருங்களேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லை வெளியே தனியாக வச்சுருங்க. நான் வந்து மஞ்சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய், சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிட்டு, இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினா இலையும் நான் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா இந்த மண்சட்டியில் பொரிச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அது. நீங்கள் உங்கள்கிட்ட மண்சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு சட்டி இல்லைன்னா வந்து அலுமினியம் சட்டி இந்த மாதிரி ஆட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து ரெண்டு சைடும் 3-3 நிமிஷம், மொத்தம் 6 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா அது நல்லா நிறைய எண்ணெயில் பொரிக்கிறதுனால அவ்வளோ நேரம் வெந்தாலே வந்து கரெக்டாக இருக்கும். மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒரே ஃப்ளேமில் வைங்க, கூட்ட குறைக்க பண்ணாதீங்க. ஸோ அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருகப்பிள்ளையோடு நம்ம போடும்போது ரொம்ப வாசமாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பாட் சிக்கன் ரெடி. ஸோ நம்ம ரெண்டாவது ரெசிபிக்கு போகலாம். இது வந்து ஃப்ரைடு ட்ரம்ஸ்டிக். ஸோ நம்ம இந்த கோழிக்காலை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு 2 லெக் பீஸை வந்து நல்லா கழுவி நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. மசாலா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், அது கூட 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சோண்டு வந்து நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வரைக்கும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம தண்ணி ஆட் பண்ண மாட்டோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மேரினேஷன் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கூட நம்ம 2வது மேரினேஷன் பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் வந்து நான் 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன், 5 ஸ்பூன் வரைக்கும் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு மிளகா பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து செகண்ட் ப்ராசஸில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சைடு அந்த ஃப்ளோர் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாவை வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து ஜில்லு தண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் தண்ணி தான் இருக்கணும்னு இல்லை, நார்மல் தண்ணி இருந்தால் போதும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை எடுத்து இந்த ஃப்ளோரில் நல்லா மிக்ஸ் பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு அதை இந்த ஜில்லு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோரில் வந்து 2வது தடவை நம்ம பரட்ட போகிறோம். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல ஒரு திக் லேயர் ஃபார்ம் ஆகும், அந்த கிறிஸ்ப்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் இந்த சிக்கன் வந்துட்டு. இது நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவுக்கு உண்டான ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணல, ஹாஃப் டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ சிக்கனை போட்டுட்டு ஒரு சைடு வந்து 5 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா வெளியே கொஞ்சம் ஹெவி கோட்டிங் இருக்கனால உள்ளே அவ்வளோ வேகாது. ஸோ 5-5 நிமிஷம், மொத்தம் 10 நிமிஷம் ஆகுது சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு. இதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த 2 ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.